வணக்கம். நியூமன்னார் செய்திகள். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றிருந்த நிலையில், வடக்கிலுள்ள அரசியல் புரிதலற்ற இளைஞர்கள் பலருக்கு JVP காய்ச்சல் தொற்றியுள்ளமை குறித்து கவலை வெளியிட்டுள்ள தமிழ்த் தேசிய அவதானிப்பு மையம், 2000 ஆண்டுகளுக்கு பின் பிறந்த இளைஞர்கள் JVP-யின் கடந்த கால கசப்பான இனவாத வரலாற்றை கற்றறிய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழ் தேசிய அவதானிப்பு மையம் வெளியிட்டுள்ள வாராந்த அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தமிழ் தேசிய அவதானிப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை பின்வருமாறு. 2022 ஆண்டு ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக இருந்த கோதாபய ராஜபக்சவின் தவறான கொள்கையால் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட குழப்பங்களை தனக்கு சாதகமாக்கிய JVP, நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் என்னும் கோஷத்தோடு தனது கட்சியின் பெயரை தேசிய மக்கள் சக்தி என உருமாற்றம் செய்து மக்கள் மத்தியில் கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்ததோடு, 2024 ஆண்டு செப்டம்பர் 21 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இதன் மூலம் பாராளுமன்றத்தில் வெறும் 3 உறுப்பினர்களை மட்டும் கொண்டிருந்த JVP கட்சி மாபெரும் வெற்றி பெற்றது. தேர்தலில் வெற்றியடைந்து அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாகிய ஒரு சில தினங்களில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தலுக்கும் தகுதியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் வடக்கு இளைஞர்கள் பலருக்கு JVP காய்ச்சல் தொற்றியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அரசியல் கட்சிகள் யாவும் பிழையான வழி நோக்கி சென்றுவிட்டதாகவும், அனுரகுமார திசாநாயக்கவே தங்களது மீட்பர் என கூறும் அளவிற்கு 2000 ஆண்டுகளுக்கு பின்புறந்த இளைஞர்களின் மூலையில் JVP காய்ச்சல் கடுமையாக தொற்றியிருக்கிறது. இந்த JVP காய்ச்சலில் இருந்து 2000 ஆண்டுகளுக்கு பின்புறந்த இளைஞர்கள் விடுபட வேண்டும். ஏனெனில் JVP-யின் கடந்த கால வரலாற்றை படிப்பதன் மூலமே அதில் இருந்து அவர்கள் விடுபட முடியும். 2001 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் போர் நிறுத்த இணக்கப்பாடு ஏற்பட்டு 2002 ஆண்டு போர் நிறுத்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. அப்போது போர் நிறுத்தத்தையும் போர் நிறுத்த உடன்படிக்கையையும் கடுமையாக எதிர்த்த JVP உடனடியாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு போரை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ச்சியாக 4 நாட்கள் தென்னிலங்கையில் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களை நடாத்தியது. அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு வடக்கு இளைஞர்களுக்கு JVP காய்ச்சல் தொற்று காரணமாக இருந்த அனுரகுமார திசாநாயக்கதான் தலைமையாகியிருந்தார் என்பதும் 2000 ஆண்டுகளுக்கு பின்புறந்த இளைஞர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தன்னை இடதுசாரி தத்துவ கட்சியாக காட்டிக்கொண்ட JVP 1971 ஆண்டு கிளர்ச்சியின் போது ஆயுதங்களை மறைத்து வைக்கும் இடங்களாக பௌத்த பிக்குகளின் ஆலயங்களை தெரிவு செய்ததோடு பௌத்த தேசியத்தை வளர்ப்பதன் மூலம் பௌத்த பீடங்களின் ஆதரவினை பெற்றுக்கொள்ள முனைந்தது. அத்தோடு சிறுபான்மை இனத்தவர்களுக்கு எதிராக இனவாத அரசியலை வளர்த்ததன் மூலம் சிங்கள இனவாத பௌத்த துறவிகளினது ஆதரவினையும் பெற முனைந்தது. சர்வதேச நிதி நிறுவனங்களையும் நோர்வேயின் மத்தியஸ்த பாங்கினையும் கடுமையாக விமர்சித்ததோடு சமாதான கொள்கைகளுக்கு எதிராக யுத்தத்தினை நடத்துவதற்கு தனது முழுமையான ஆதரவினையும் வழங்கியதோடு 2004 ஆண்டு சுனாமியால் ஏற்பட்ட தாக்கத்தினை வைத்து அரசியல் லாபங்களை பெற முனைந்தது. சுனாமி மீள் கட்டமைப்பிற்காக விடுதலை புலிகளுடன் இணைந்து இடைக்கால கட்டமைப்பு ஒன்றினை மேற்கொள்ள அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே ஆர்வம் காட்டிய நிலையில் அதனை கடுமையாக எதிர்த்து அந்த கட்டமைப்பை இல்லாது ஒழித்தது. கொழும்பில் 1983 ஜூலையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனக்கலவரத்தினை அடுத்து அக்கலவரத்திற்கு JVP-யினரே காரணம் என கூறி ஸ்ரீலங்கா அரசால் 2வது தடவையாக JVP தடை செய்யப்பட்டது.
மக்கள் விடுதலை முன்னணியினுடைய அரசியல் கொள்கைகள் ஏனைய இடதுசாரி கட்சிகளின் அரசியல் கொள்கைகளோடு ஒத்திருக்கவில்லை. அவர்கள் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஏனைய இடதுசாரி கட்சிகள் முன்வைத்த சமஷ்டி கொள்கையினை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமஷ்டி கொள்கை நாட்டின் பிரிவினைக்கே வழிவகுக்கும் என குறிப்பிட்டனர். தமது கொள்கையான சோசலிச அரசு என்பது நடைமுறைக்கு வரும்போது எல்லா இன மக்களும் சமத்துவமாக மதிக்கப்படுவதனால் இனப்பிரச்சினை என்பதே இல்லாமல் போய்விடும் என அவர்கள் குறிப்பிட்டனர். இதன் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கத்தினாலும் முன்வைக்கப்பட்ட தீர்வு யோசனைகளை அவர்கள் எதிர்த்து வந்தனர். இலங்கையில் மிக நீண்ட காலமாக நிலவி வரும் இனப்பிரச்சினைக்கு ஒற்றை ஆட்சிக்குள்ளான தீர்வு கூட ஏற்க மாட்டோம் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா கூறியிருந்தார். தமிழ் மக்கள் இந்த நாட்டில் எதிர்கொள்கின்ற ஒடுக்குமுறை பிரச்சினை தன்னுடைய இனவாத ஆதிக்க சிந்தனையின் அடிப்படையில் தான் எல்லா கட்சியைப் போலவும் ஜேவிபி நோக்குகிறது என்பதையும் இன்னும் அந்த நிலைப்பாட்டில்தான் அக்கட்சி இருக்கிறது என்பதையும் இந்த கருத்து தெளிவுபடுத்துகிறது. தமிழ் மக்களை இரண்டாம் தர பிரஜைகளாக நடாத்தி அவர்களுக்கான சம உரிமையை மறுக்கும் ஸ்ரீலங்கா ஆட்சி முறையை பாதுகாக்கும் ஜேவிபி தமிழ் மக்களின் தீர்வு தொடர்பான சிறு முயற்சிகளை ஏதாவது காரணம் சொல்லி நிராகரிக்க முயல்வது ஒரு புதிய விடயமல்ல. 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துமாறு இந்தியா கோரி வருவது தமிழ் மக்களின் நலனை கருத்தில் கொண்டல்ல, இந்தியாவின் பொருளாதார நலன்களை உறுதி செய்து கொள்ளும் நோக்கிலாகும் என கூறி மக்கள் விடுதலை முன்னணி 2006 அந்த சட்டத்தையும் அதன்பால் இணைக்கப்பட்ட வடகிழக்கையும் நீதிமன்றத்தை நாடி பிரித்திருந்தது. அண்மை காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி தமிழ் மக்களின் பிரச்சினை தீர்வு உள்ளிட்ட விடயங்களில் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவது அக்கட்சி தமது அரசியல் நோக்கங்களுக்காக மாத்திரமே தமிழ் மக்களின் பிரச்சினையை அணுகுகிறது என்பதையும் தொடர்ந்து அக்கட்சி இனவாத அடிப்படையில் செயற்படுகிறது என்பதையும் புலப்படுத்துகிறது. தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்காவிட்டால் மீண்டும் ஆயுத போராட்டம் உருவெடுக்கலாம். ஆனால் புலிகள் அழிக்கப்பட்டுவிட்டதால் மீண்டும் ஆயுத போராட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே நாங்கள் அச்சப்பட தேவையில்லை என தற்போதைய ஜனாதிபதியான மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க 24 அக்டோபர் 2015 நாடாளுமன்றில் நடைபெற்ற ஜெனீவா பிரேரணை விவாதத்தில் கூறினார். இவ்வாறான நிலைப்பாடுடைய இனவாதத்தை கக்கும் ஜேவிபியை தான் மாற்றத்தின் நாயகர்கள் என கொண்டாட முயல்வதோடு தமிழ் தேசிய அரசியலில் எழுந்துள்ள குழப்பங்களுக்கு ஜேவிபி தான் மாற்று தீர்வு என சிந்திக்க முற்படுவது கோமாளித்தனம் மட்டுமல்ல, கோழைத்தனம் என்றும் தமிழ் தேசிய அவதானிப்பு மையம் தனது வாரார்ந்த அறிக்கையில் கடுமையாக சாடியுள்ளது.